என்ன இதெல்லாம் சும்மா அள்ளிப்பு இட்லி பேப்பர் தோசை பந்து போல பணியாரம். அதுக்கு முதல்ல தேவையானது பச்சரிசி ஒரு கிளாஸ், புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி, நீங்கள் ரேஷன் அரிசியை பயன்படுத்துகிறதாக இருந்தாலும் இதே அளவு தான். 3 கிளாஸ் இட்லி அரிசி நான் இப்போ இதில் போட்டிருக்கேன், நல்லா குண்டு குண்டாக இருக்கக்கூடிய இட்லி அரிசி. இப்போ இது கூட நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் நம்ம வந்து அரிசி அளக்கிறோமோ அதே கிளாஸில் தான் உளுந்து அதே அளவு ஒரு கிளாஸ் தலை தட்டி தான். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் கழுவிக்கோங்க. ரேஷன் அரிசி இருந்தால் ஒரு 4-5 தடவை நீங்கள் கழுவ வேண்டியது இருக்கும். கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி வந்து நல்லா அந்த அரிசி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்கி வச்ச அந்த தண்ணியை எடுத்து நாம் கழுவி வச்ச அரிசியில் வந்து நம்ம இப்போ சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். மறக்காமல் அந்த அளவு கிளாஸை அந்த அரிசி பக்கத்துலேயே வச்சுருங்க. இப்போ நம்ம 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அரிசியை பார்க்கலாம். நல்லா தண்ணி சூடு ஆறி இருக்கணுங்க. இப்போ நல்லா சூடு ஆறி இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலைஞ்சி அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அந்த தண்ணி தேவைப்படாது. இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது நான் 2 தடவையாக நான் ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப குறை குறப்பாக அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு பார்த்து, ஏன்னா அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போது 2வது தடவையாக இந்த இருக்கிற அரிசியெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். மாவு கடைகளில் வாங்குறதும் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேட் மாவு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது உண்மையிலே வந்து கிரைண்டர் தேடி போக தேவையில்லை. ஏன்னா அவங்க ஒருத்தர் 2 பேருக்கு அரைக்கிற மாவுக்கு எதுக்குங்க கிரைண்டர்? ஸோ இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த தண்ணியே வந்து நமக்கு மிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து அந்த மாவுக்கு வேணுங்க உப்பை சேர்த்துட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் வந்து தோசை பணியாரம்லாம் நல்லா வரும், இட்லி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நல்லா ஊறிட்டதுனால அரிசி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் தண்ணியை. ஸோ நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி கலந்து எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா சும்மா அட்டகாசமாக வரும். இதுக்கப்புறம் எந்த விதமான தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஒரே அளவு தான், அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு. நான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றினேன், நைட்டு 10 மணிக்கு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சேன். இப்போ காலையில் 8 மணிக்கு நான் டிஃபன் செய்கிறேன். நான் மழை காலமாக இருந்தால் நமக்கு அந்த புளிக்க வைக்க வேண்டிய நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெய்ய காலமாக இருந்தால் ஒரு 10 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் புளிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம இட்லி பாருங்கள் சும்மா மல்லிப்பூ மாதிரி செண்டு செண்டாக வரப்போகுது பாருங்கள். இப்போ நம்ம இதில் சோடா மாவு கூட நம்ம இதில் ஆட் பண்ணலை. தடவை தட்டில் கூட நம்ம இந்த இட்லியை ஊற்றலாம். ஆனால் நான் எப்போவுமே துணி போட்டு தான் நான் வந்து இட்லி ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அட்டகாசமாக சும்மா செண்டு போல் வந்திருக்கு பாருங்கள் இட்லி. அடடடா, இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் ஒரு வடைகறி, கோழி குழம்பு, தலைக்கறி குழம்பு, போட்டி குழம்பு, மட்டன் குழம்பு எது வேணாலும் வச்சு அசத்துங்க. அதே மாவு தான், அதில் எந்த தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல, அப்படியே எடுத்து தோசைக்கு ஊற்றுற பாருங்கள். தோசை சும்மா அப்படியே மெலிசாக வரும். கல் வந்து ஒரே மாதிரியான ஹீட்டில் இருக்கணும். சூடு ஜாஸ்தியாச்சுனாக்கா மாவு சுருண்டு வரும். அதனால் கொஞ்சம் அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாகவே பார்த்துக்குங்க. தோசையும் பார்த்திங்கன்னா சும்மா அழகாக நல்லா ரோஸ்டடாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி அந்த தோசை சுடும்போது அந்த வாசனை வரும் பார்த்திங்களா, அப்படி தாங்க மணக்குது. எண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. நான் யூஸ் பண்ண இந்த அளவு வந்து 2 பேருக்கான ஒரு அளவுங்க. இது காலையில் இட்லி, நைட்டுக்கு தோசை. மிச்சம் இருந்த மாவில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நான் மறுநாளைக்கு பணியாரமாக ஊற்ற போகிறேன். இதுக்கு தோதா ஒரு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு,
கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி அட்டகாசமாக வைக்கலாம். ஸோ சீக்கிரத்தில் கெடாது புளி நம்ம ஆட் பண்ணுறதுனால. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றதுனால அந்த சட்னி வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த புளி ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். கடுகு உளுந்து ரெண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுவோம். புளி சேர்க்கறதுனால தான் நான் வந்து இஞ்சி போடாமல் வெறும் பூண்டை மட்டும் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற மாவில் நான் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை வந்து பணியாரமாக ஊற்ற போகிறேன். பொதுவாக எல்லோரும் சில பேர் வெங்காயத்தை வதக்கி போடுவாங்க, ஆனால் நான் அப்படியே தான் போடுவேன். அந்த நறுக்கு நறுக்கும் கடிச்சு சாப்பிடும்போது அந்த பணியாரத்தினுடைய டேஸ்ட்டே அலாதி தான். நெய் அல்லது எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக விட்டு சுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுக்கும்போது நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி தொட்டுக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாக்கா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொதுவாக இட்லி மாவு வந்து தோசைக்கு சில சமயம் வந்து மெலிசாக வராது, கொஞ்சம் ஒரு மாதம் சுருண்டு சுருண்டு வரும். தோசைக்கு அரைக்கிற மாவில் நம்ம இட்லி சுட முடியாது, ஒரு மாதம் சப்ப சப்பையாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைக்கும்போது இட்லி தோசை எல்லாமே அட்டகாசமாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ஈஸி மெத்தடாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கிரைண்டர் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. சும்மா 5 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும். கடகடகடகடன் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வாரம் ஃபுல்லாக நீங்கள் அட்டகாசமாக நினச்சதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லிக்கும் தனியாக அரைக்க தேவையில்லை, தோசைக்கும் தனியாக அரைக்க தேவையில்லை, பணியாரத்துக்கும் தனியாக அரைக்க வேண்டியதில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எதையும் மறந்துடாதீங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க.